தேசம் மீது நேசம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உலகின் மிக சக்தி வாய்ந்த விமானப்படைகள்ல இந்தியாவினுடைய விமானப்படை அப்படிங்கிறது 4வது இடத்தை தக்க வச்சிருக்கு. அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்திய விமானப்படை பிரிவுல பெண்கள் பணியாற்ற முடியுமா அப்படிங்கிறது பலரோட கேள்வியா இருக்கு. நிச்சயமா பெண்களும் இந்திய விமானப்படையில பணியாற்ற முடியும். அவங்க எந்தெந்த வழிகள் மூலமா இந்திய விமானப்படையில பணியாற்ற முடியும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சக்ரா டிஃபென்ஸ் அகாடமி யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்திய விமானப்படை பிரிவுல பெண்கள் பணிபுரிய 3 வாய்ப்புகள் இருக்கு. நம்பர் 1, ஆஃப்கேட் என்ட்ரி, ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட். நம்பர் 2, எஃப்டிஎஸ் என்ட்ரி, ஃபாஸ்ட் ட்ராக் செலெக்ஷன் என்ட்ரி. நம்பர் 3, என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி. முதல்ல ஆஃப்கேட் தேர்வை பற்றி பார்க்கலாம். ஆஃப்கேட் என்ட்ரி, ஆஃப்கேட் தேர்வு அப்படிங்கிறது வருடத்துக்கு 2 முறை நடக்கக்கூடிய ஒரு தேர்வு. குறிப்பா இதற்கான அறிவிப்பு அப்படிங்கிறது ஜூன் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல வெளியாகும். ஆஃப்கேட் தேர்வை பொறுத்த வரைக்கும் 2 பிரிவுகள் இருக்கு. ஒன்று ஃபிளையிங் பிரான்ச், மற்றொன்று கிரவுண்ட் டியூட்டி. கிரவுண்ட் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் என்ட்ரி மற்றும் நான் டெக்னிக்கல் என்ட்ரி என இரு பிரிவுகள் இருக்கு. முதல்ல ஃபிளையிங் பிரான்ச்சை பத்தி பார்க்கலாம். ஃபிளையிங் பிரான்ச்சில் பணிபுரியறதுக்கான வயது வரம்பு அப்படிங்கிறது 20 வயது முதல் 24 வயதுக்கு உட்பட்டவங்க இதற்கு தகுதியானவங்க. அதிலும் குறிப்பா டிஜிசிஏ வழங்கக்கூடிய பைலட் லைசன்ஸ் வைத்திருந்தால் 26 வயது வரை இதற்கு விண்ணப்பிக்க முடியும். இவங்களுக்கான கல்வி தகுதி அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்துல பட்டம் பெற்றவரா இருக்கணும். அதிலும் குறிப்பா 60% மதிப்பெண்களுக்கு குறையாம எடுத்திருக்கணும். மேலும் 12வது வகுப்பு படிக்கும் போது பிசிக்ஸ் மற்றும் கணித பாடங்களை எடுத்து படிச்சவங்களா இருக்கணும். அடுத்து ஃபிளையிங் பிரான்ச் பணிகளுக்கு விண்ணப்பிக்கக்கூடியவங்களோட உயரம் அப்படிங்கிறது 162.5 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம். அடுத்து கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் பிரிவுகளுக்கான தகுதிகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இவர்களுக்கான வயது வரம்பு அப்படிங்கிறது 20 வயது முதல் 26 வயதுக்கு உட்பட்டவங்க இதற்கு விண்ணப்பிக்கலாம். இவங்களுக்கான கல்வி தகுதி அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்துல ஏதேனும் ஒரு பொறியியல் பாடப்பிரிவுல 60% மதிப்பெண்களுக்கு குறையாமல் எடுத்து தேர்ச்சி பெற்றவங்களா இருக்கணும். அதிலும் குறிப்பா 12வது வகுப்பு படிக்கும் போது பிசிக்ஸ் மற்றும் கணித பாடங்களை எடுத்து படித்தவங்களா இருக்கணும். அடுத்து கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல் என்ட்ரி, இதற்கான தகுதிகள் என்னன்னு பார்க்கலாம். கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 3 விதமான பணிகள் இருக்கு. அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், அக்கௌண்ட்ஸ், எஜுகேஷன் ஆகிய 3 பிரிவுகள் இருக்கு. இந்த 3 விதமான பணிகளுக்கும் வயது வரம்பு அப்படிங்கிறது 20 வயது முதல் 26 வயது வரைக்கும் உள்ளவங்க இதற்கு தாராளமா விண்ணப்பிக்கலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் லாஜிஸ்டிக் பணிகளுக்கான கல்வி தகுதி அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்துல 60% மதிப்பெண்களுக்கு குறையாமல் எடுத்து பட்டம் பெற்றவரா இருக்கணும். அக்கௌண்ட்ஸ் பணிகளுக்கான கல்வி தகுதி அப்படிங்கிறது பிகாம் பாடப்பிரிவுல 60% மதிப்பெண்களுடன் பட்டம் பெற்று இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எஜுகேஷன் பிரிவு பணிகளுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்க்கலாம். எஜுகேஷன் பிரிவை பொறுத்த வரைக்கும் முதுநிலையில பட்டம் பெற்றவர்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். குறிப்பா எம்பிஏ, எம்சிஏ, எம்ஏ மற்றும் எம்எஸ்சி ஆகிய பாடப்பிரிவுகள்ல ஏதேனும் ஒரு பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து 50 முதல் 60% மதிப்பெண்கள் குறையாமல் எடுத்து பட்டம் பெற்றவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். அல்லது இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களும் இதற்கு விண்ணப்பிக்க முடியும். அடுத்து எஃப்டிஎஸ் என்ட்ரி, ஃபாஸ்ட் ட்ராக் செலெக்ஷன் என்ட்ரி. இந்த என்ட்ரியை மெட்ரோலஜிக்கல் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பணிகளில் பணியாற்றவங்க கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல் பிரிவில் பணியாற்றுவாங்க. இவங்களுக்கான வயது வரம்பு அப்படிங்கிறது 20 வயது முதல் 26 வயதுக்கு உட்பட்டவங்க விண்ணப்பிக்கலாம். இவங்களுக்கான கல்வி தகுதி அப்படிங்கிறதும் ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் 55% மதிப்பெண்களுடன் முதுநிலையில பட்டம் பெற்றவங்களா இருக்கணும். அதாவது பிஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களா இருக்கணும். இவங்களுக்கான அறிவிப்பு அப்படிங்கிறது பணியாளர்களினுடைய தேவைகளுக்கு ஏற்ப அறிவிப்புகள் அவ்வப்போது வெளியிடப்படும். நிரந்தரமா இந்தந்த மாதங்களில் வெளியிடப்படும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அடுத்து என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரிக்கான கல்வி தகுதி அப்படிங்கிறது ஏதேனும் ஒரு பாடப்பிரிவுல 60% மதிப்பெண்களுக்கு குறையாமல் பெற்று தேர்ச்சி பெற்றவங்க இதற்கு விண்ணப்பிக்கலாம். குறிப்பா 12வது வகுப்பு படிக்கும் போது பிசிக்ஸ் மற்றும் கணித பாடங்களை தேர்ந்தெடுத்து படிச்சு அதிலும் 60% மதிப்பெண்கள் குறையாமல் பெற்றிருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லது பிஇ பிடெக்ல 60% மதிப்பெண்களுக்கு குறையாமல் எடுத்து பட்டம் பெற்றவர்கள் இதற்கு தாராளமா விண்ணப்பிக்கலாம். குறிப்பா என்சிசியில விமான படைப்பிரிவுல சி சான்றிதழ் பெற்றிருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
என்சிசி முறையில விண்ணப்பிக்கிறவங்களுக்கு எழுத்து தேர்வு அப்படிங்கிறது கிடையாது, நேரடியா எஸ்எஸ்பி மட்டுமே நடக்கும். எஸ்எஸ்பி பத்தி விரிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முந்தைய வீடியோல எஸ்எஸ்பி பத்தி விளக்கமா பதிவிட்டிருக்கோம், அதோட லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், அந்த வீடியோவை பார்த்து முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. இதுவரைக்கும் இந்திய விமானப்படை பிரிவுல பெண்கள் பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் என்ன, அவர்களுக்கான தகுதிகள் என்ன அப்படிங்கறத விரிவா பார்த்தோம். மேலும் இது தொடர்பான உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சக்ரா டிஃபென்ஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.